வணக்கம் நான் கோவையிலிருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன் நான் வந்து ஒரு மனிதவள மேம்பாட்டு ஆலோசகர் மற்றும் ஒரு கல்வி ஆலோசகர் இந்த வீடியோவில் உலகம் வெப்பமயமாகுதல் அப்படிங்கிற பிரச்சனை பற்றி பார்ப்போம் இந்த வெப்பமயமாகுதல்னால என்னென்ன ஒரு விளைவுகள் இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா உயிரங்களுக்கே ஒரு ஆபத்து என்பது அப்படி தெரியும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது இது ஒரு பெரிய ஒரு அபாயமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது பட் இந்த கடந்த 20 வருஷத்தில் சில தொழில்நுட்ப போக்குகளும் வணிக போக்குகளும் வளர்ந்ததை பார்க்கும்போது இந்த பெரிய ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது அப்போ அந்த மாதிரி ஒரு போக்குகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒன்று வந்து இந்த விலங்கு இறைச்சிக்கு பதிலாக இந்த பிளான்ட் பேஸ்ட் பயிரில் இருந்து ஒரு இறைச்சியை உண்டாக்குதல் அல்லது லெபரட்டரியில் ஒரு இறைச்சியை உண்டாக்குதல் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்என்டி ஒரு ஆராய்ச்சி போயிட்டே இருக்குது ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு பால் ஒரு பசும் பாலுக்கு பதிலாக சோயா மில்க் ஓட்ஸ் மில்க் இதெல்லாம் வந்துருச்சு அது மாதிரி இப்போவுமே புதுசாக நிறைய பொருட்கள் சிக்கனுக்கு பதிலாகவும் ஃபிஷ்ஷுக்கு பதிலாகவும் ஆட்ரேஜுக்கு பதிலாகவும் நிறைய இந்த பயிர்கள் இருந்து தயாரிக்கும் அந்த இறைச்சி மீட் மாதிரி அதே டேஸ்ட் உள்ள ஒரு பொருட்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது பட் இருந்தாலும் அது இன்னும் அந்த கன்சியூமர் அந்த வாடிக்கையாளர்களுடைய எதிர்பார்ப்புக்கு வந்த பாடில்லை அது விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அப்படி அது வந்ததுன்னா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு 30 வருஷ காலத்துக்கு அப்புறம் ஒரு விலங்குகள் வந்து இறைச்சிக்காக வெட்டவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாகும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க இந்த போக்கில் ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த பில் கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரும் பணக்காரரும் அதே மாதிரி கூகுளில் முதல்ல ஒரு வைஸ் சேர்மனாக இருந்த ஒருத்தரும் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஆராய்ச்சிக்கெல்லாம் அவங்க ஏற்பாடு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவில் அந்த இறைச்சி தயாரிக்கும் ஒரு பெரிய கம்பெனி டைசன் அப்படிங்கிற கம்பெனி இந்த ஆராய்ச்சியிலையும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பலன் கொடுக்கும் தருவாயில் டெஃபினட்டாக ஒரு விலங்கு இறைச்சிக்கு பதிலாக ஒரு பிளான்ட் பேஸ்ட் இறைச்சி இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்தது வந்து இந்த ரெனியூபிள் எனர்ஜி இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அல்லது எனர்ஜி சோர்சஸ் என்னென்னா சோலார் அண்ட் விண்டு சோலார் விண்டு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் அதனுடைய காஸ்ட் வந்து ஒரு ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ அது கடந்த பல வருஷங்களாக அது அப்படியே குறைஞ்சு இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால் இந்த கரி பேஸ்ட் கோல் பேஸ்டு இந்த பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அது இல்லாமல் போய் எல்லாருமே சோலார் பேஸ்ட் அண்ட் விண்ட் பேஸ்ட் எனர்ஜி சோர்ஸை நம்பி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோல் பேஸ்டு ஒரு பவர் பிளான்ட்டை கூட அதனுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து என்ன இருக்கோ அதை விட ஒரு புது சோலார் பிளான்ட்டு காஸ்ட் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ இருக்கிற கோல் எக்ஸிஸ்டிங் கோல் பிளான்ட்டையே நம்ம மூடிட்டு டைரெக்டாக சோலார் பிளான்ட்டுக்கு போருக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு நிறைய முன்னேற்றம் நடந்திருக்கு 20-30 ப்ராபப்ளி அந்த அல்லது 20-40 இந்த கோல் பேஸ்டு ஒரு பவர் பிளான்ட்டே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக இந்த ஒரு எலக்ட்ரிக் கார் இப்போ வந்து இந்த டீசல் பெட்ரோல் காருக்கு பதிலாக எலக்ட்ரிக் கார் ஆல்ரெடி வந்துருச்சு இதில் சைனா தான் ஒரு முன்னோடி ஒரு ஒரு நாடுன்னு சொல்லலாம் அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் கார் இல்லாமல் போயிடும் 2030 வந்து என்ன கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதில் 80% இந்த எலக்ட்ரிக் காராக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இந்த விண்ட் எனர்ஜி வச்சுட்டு கப்பல் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் கூடிய விரைவில் வெற்றியாக அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இதுக்கு இந்த எலக்ட்ரிக் காருக்கு இந்த பேட்ரிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ லித்தியம் அயன் பேட்டரிங்கிற அப்படிங்கிற ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க அதில் தான் எனர்ஜியை சேமித்து வைக்கிறாங்க அது வந்து இந்த லித்தியம் அயன் வந்து நிறைய கிடைக்குது ஒன்று அது ஒன்று ஷார்ட்டேஜ்லாம் கிடையாது அதனோட விலையும் ரொம்ப குறைந்திருக்கிறது அதுவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வணிக சூழ்நிலையை கொடுக்கிறது அதனால் எலக்ட்ரிக் கார் வந்து டீசல் பெட்ரோல் காரை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்தது 4வது ஒரு வணிக அல்லது தொழில்நுட்ப போக்கு என்னென்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் கேஜெட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது ஆற்றல் திறன் மிக்க உபகரணங்களும் கேஜெட்டுகளும் ஏர் கண்டிஷனர் ரெஃப்ரிஜரேட்டர் மோட்டார் பம்ப் இது எல்லாமே
ரொம்ப எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக ஆகிடுச்சுன்னா அதுக்கு வேண்டிய அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். ஸோ இது ஒரு வகையில் நம்ம வந்து எனர்ஜி தேவைகளை குறைப்பதற்கான ஒரு வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு, நிறைய புது பொருள்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது கூட அந்த 5-star ரேட்டிங் உள்ள இப்போ மோட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லேயே கோவை மாதிரி ஊர்லேயே அதை நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது 5வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காடு அழித்தல். இந்த காடு அழித்தல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு 15% இந்த உலக வெப்பமயமாகுதலுக்கு காரணமாக இருக்கிறது இதுதான். அது காடு அழித்தல் இன்னும் அது குறைந்தபாடு இல்லை, அது இன்னும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு பக்கம் காடு வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் காடு அழிக்கிற ஒரு அந்த அந்த ரேட் வந்து காடு வளர்ப்பை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு தேவையான ஒரு நிதி உதவி இல்லாததும் அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் அரசாங்க சப்போர்ட் இல்லாததும் ஆதரவு இல்லாதது தான் அதுக்கு காரணம். பட் இந்தியா, சைனா, சவுத் கொரியா மாதிரி இடங்களில் காடு வளர்ப்பை வந்து ரொம்ப தீவிரமாக இந்த கடந்த ஒரு 10 வருஷத்தில் எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல சகுனத்தை தான், நல்ல ஒரு போக்கை தான் காமிக்குது. இந்த 5 போக்குகளும் ரொம்ப கூர்ந்து கவனித்தால் இந்த அனதர் நெக்ஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸில் நம்ம வந்து இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு சவால் நம்ம எதிர்கொள்ளலாம். அதனுடைய பாதகம் ரொம்ப ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது என்று நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நன்றி.